ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி ஜியோஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம், அது பார்ட் ஒன் வீடியோ. இன்னைக்கு அந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா அந்த வீடியோ நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ கார்டிலையும் தரேன், போய் பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப அதிகமாக போகாது, ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். ஸோ ஜியூஸை பற்றி சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியூஸ் வந்து ரோமன் மித்தாலஜிலையும் இருக்கார், அவரோட பேர் வந்து ஜூபிட்டர். ஸோ ஜியூஸோட ஒரு ஈக்குவலான ஒரு காமன் ரெண்டு எப்பயுமே ரோமன் மித்தாலஜிலையும் கிரீக் மித்தாலஜிலையும் காமனான காட்ஸ் இருப்பாங்க. அதாவது இதில் என்ன காட்ஸோ அதே காட்டத்துலையும் இருப்பாங்க, பட் பேர் மட்டும் வேறு வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜியூஸ் எப்படி கிரீக் மித்தாலஜிலையும், அதே மாதிரி ரோமன் மித்தாலஜியில் ஜூபிட்டர் அப்படின்ற காட் இருக்காரு, அவர் தான் ஜியூஸ். பட் ரெண்டு பேருக்கும் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ரோமன் மித்தாலஜிக்கும் கிரீக் மித்தாலஜிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. அதை பற்றிலாம் நான் கூட நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ ரோமன் மித்தாலஜியும் கிரீக் மித்தாலஜியும் சேர்ந்து இருக்க ஒரு மித்தாலஜி பேர் தான் கிரெக்கோ ரோமன் மித்தாலஜி. ஸோ அதில் தான் இந்த ஜியூஸ் ஜூபிட்டர் அந்த மாதிரி ரெண்டு காட்ஸ் ஒரே பேரில், அதாவது சாரி ஒரே காட் ரெண்டு பேரில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹெர்குலஸ்க்கும் ஹெராக்கல்ஸ் ஹெர்குலஸ் அப்படின்னு ரெண்டு பேர்ஸ் இருக்குது. ஸோ ஹெர்குலஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, சாரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போது அடுத்ததாக இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியூஸை பற்றி பைபிளில் கூட ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ப முடியுமா? ஆமாங்க, ஜியூஸை பற்றி பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது உண்மை. ஸோ இது அவரோட பற்றின ஒரு சொல்லப்படுது. ஸோ ஜியூஸ் போடுற எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அந்த தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எந்த சட்டம் போட்டாலும் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் அந்த தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணி ஸ்கையை எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணுவாருங்க, தாறுமாறாக கண்ட்ரோல் பண்ணுவார், நம்ம எல்லாருமே கூட அழிச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு மழை பெய்னா பெய்யும், இடி இடினா இடிக்கும், ரொம்ப கிளியராக இருக்குது வானம், சன்னு கிளியராக அப்படின்னு சொன்னால் வரும், எல்லாமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, த காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்லப்படுறவர். அப்போ நான் சும்மாவா ஸ்கையை தாறுமாறாக கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்க இவர். ஸோ இவர்கிட்ட மட்டும் யாரும் பகையை வச்சுக்காதீங்க, இவர் உங்களை வானத்தை வச்சே உங்களை அழிச்சிருவார் தான் சொல்லி. ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், பட் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் நினைக்கிறேன். பட் ஜியூஸை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்கும், ஆயிரம் வீடியோஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இதோட நம்ம ஜியூஸ் வீடியோவை நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ தான் அவரை பற்றின ஒரு காமன் ஃபேக்ட்ஸ், இதுக்கு மேலே அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மித்தாலஜி பற்றி நான் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மித்தாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த மாதிரி கதையை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு கதை கேட்குற ஒரு மூடுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஃபேண்டசி தியரின்னு நினச்சி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம், அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கிரீக் மித்தாலஜியில் தொடவே கூடாது அப்படின்னு நான் ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா நிறைய கிரீக் மித்தாலஜி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்குது, அதனால் கிரீக் மித்தாலஜிக்கு ஒரு ஷட்டரை போட்டு மூடிட்டு வேறு மித்தாலஜிக்கு போவோம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. அதனால் இதோட தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு கிரீக் மித்தாலஜியில் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வரவே வாய்ப்பு கிடையாது. ஒரு ரோமன் மித்தாலஜி, ஜாப்பனீஸ் மித்தாலஜி, அந்த மாதிரி நிறைய மித்தாலஜிஸ் இருக்குங்க, அதில் இருக்க கிரியேச்சர்ஸ் காட்ஸை பற்றிலாம் பேசுவோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, பார்ட் ஒன் பாருங்கள், அது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், 6 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.